ஊரெல்லாம் ஒரே பேச்சு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுங்கிற மாதிரி திருக்கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தமிழக மக்களால் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. சூர சம்ஹாரம், சூர பத்மனுடைய வதம், அதனைத் தொடர்ந்து முருகனுக்காக தெய்வானையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு தான் இந்த திருக்கல்யாணம் அப்படிங்கிற வார்த்தை. அதற்கு முன்னதாக சஷ்டி விரதம் அப்படின்னு மக்கள், பெரும்பான்மையான மக்கள் விரதம் இருப்பாங்க. விரதம், வீரத்தவம் இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன சட்டிக்குள்ளே மட்டும் சோறை போட்டு அதில் வந்து ஒருவேளை உணவு மட்டும் உண்டு, இல்லை ஆகாரம் மட்டும் அருந்தி கொண்டு சக்தி விரதம் இருக்கக்கூடியவங்க தான் இந்த சஷ்டி விரதம்னு நாளை பின்ன மாறுச்சு. அதே மாதிரி வீரத்தவம் இருக்கக்கூடியவங்க தான் விரதம் இருப்பவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளும் மாறினது. இப்படி வழக்காற்றில் நாம் தொலைத்த சொற்கள் ஏராளம். அது எல்லாத்தையும் தாண்டி தெய்வானையை மணந்தார் அப்படிங்கிற வார்த்தை. திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரே ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஊர். கேட்க கேட்க தித்திக்கக்கூடிய தமிழ் சொற்கள் அதிகமாக அரங்கேறிய பாடல்கள் அதிகம் இங்கே. அருணகிரிநாதர், ஆறுமுக நாவலர், இப்படி தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய முருகனை கொண்டாடாத நாட்கள் கிடையாது. அவங்க வாழ்ந்த காலங்கள் எல்லாமே முருகனுக்காகவே தன்னை அர்ப்பணித்தவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க அந்த முருகனை வாழ்த்தி பாடும்போது ஒரு இடத்துல கூட ஜெயந்திநாதர்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலில் சூர சம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஜெயந்திநாதர் எழுந்தருளி இருக்கிறார். யாருப்பா அந்த ஜெயந்திநாதர் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்க தோணுது. கபாலீஸ்வரர், கபாலீஸ்வரி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே கற்பகாம்பாள் அப்படின்னு போர்டில் பேர் எழுதி வச்சுருக்காங்க. யாருப்பா அந்த கற்பகாம்பாள் அப்படிங்கிற கேள்வி தான். இப்படி ஒவ்வொரு சாமியினுடைய பெயர்களை கூட நம்மளால் உள்ள அனுமதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் தொடர்ந்து சாமியினுடைய பெயரையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அதான் நம்முடைய தமிழர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முருகன்னா அழகன், தமிழ இனிமையானவன், ஆறுமுகத்தோன், சேவற்கொடியோன், இப்படி கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகை செல்வன், சரவண பொய்கையில் வீற்றிருக்கக்கூடிய மலரோன், சேயோன், சேவலோன், சேவலோன் ஆற்றுன்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் சைனாவில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம், போதி தர்மர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதெல்லாம் நம்ம இங்கிருந்து கற்றுக் கொடுத்து போனது. அந்த சேவலோன் ஆற்று, அதனுடைய சேவற்கலையினுடைய தலைவன் யாருன்னா அந்த சேவற்கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முருகன். முருகனுடைய காலகட்டத்தில் தான் இந்த சேவலோன் ஆர்ட் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கப்பட்டது. அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட கலைகள் தான் அந்த போர்க்கலைகளை அவர் கற்றுக்க ஆரம்பித்த இரவு தான் இந்த சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வெவ்வேறு இடங்களில் தமிழ் அகராதியிலையும் சரி, நெறியாக வாழக்கூடிய நெறிப்படி வாழக்கூடிய மனிதர்களும் தொடர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மறையாகவும் முறையாகவும் நெறியாகவும் வாழ்வியலாகவும் வாழ்ந்து காட்டின மனிதர்கள் எல்லாருமே நமக்கு சொல்லி கொடுத்தது இவர் தான் சேவற்கொடியோன் அப்படின்னு. ஏன் முருகனுக்கு சேவலும் மயிலும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது? சூரபத்மனை வதம் செய்ய முடியாது, சூரபத்மனை வதைக்க முடியல. முருகனே வந்து ஒரு இடத்துல வந்து தோத்து போன ஒரு விடயம் யாரு அப்படின்னா சூரபத்மன் தான். அதனால தான் அந்த உயிரை பிரிக்க முடியாததுனால உடலை பிரிச்சிடலாம். அதனால தான் அவர் மரத்துக்குள்ளே போய் நிற்கும் போது உடலை பிரித்தார். உடலை பிரிக்க முடிஞ்ச அவருக்கு உயிரை பிரிக்க முடியல. அதனுடைய விளைவு என்னானது? ரெண்டா சேவல், சேவல் தனியாக வந்து நிற்கிது, மயிலாக தனியாக தன்னுடைய வாகனத்தை மாற்றிக்கிட்டார். இப்படி சேவற்கொடியோன் அப்படிங்கிற பெயரும் சரி, மயில் வாகனன் அப்படிங்கிற பெயரும் சூரபத்மனால் தான் அவருக்கு கிடச்சிது. சூரபத்மனையும் சாதாரணமாக சொல்லக்கூடியது. அசுரர்கள் அப்படின்னாலே நம்ம ரொம்ப தவறானவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
நம்ம ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய உடலை தான் இங்கே அழிக்க முடியும். இந்த மண்ணுக்குள்ள வந்து நம்மளை போட்டு புதைக்கிறதன் மூலியமா இந்த உடலை வந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த உயிர் அழியாது. அதனுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம் தான் சூரபத்மனுடைய வதம். இன்னமும் சூரபத்மனுக்குரிய மரியாதை கொடுத்து திருச்செந்தூர் கோயிலில் தூக்கிட்டு வராங்க. அது ஒரு நிகழ்வாகவே நடத்தி காட்டுறாங்க இல்லையா. அப்போது அந்த சூரபத்மன் வந்து அவ்வளவு கடுமையான ஒரு தவம் இருந்து அவன் அசுரனாக இருந்தாலும் தேவர்களை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை. அப்போது அந்த அசுர குலத்தை சேர்ந்த அவர் சிவனிடமே வரம் வாங்கக்கூடிய அளவுக்கு சிவனை ஒருத்தர் மகிழ்விக்கிறாருன்னா அவர் எவ்வளவு வல்லமை பொருந்தியவராக இருப்பார். அப்போது அந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாத்துலேயுமே திறம்பட வாழ்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஈகோனால் அழிஞ்சவங்க தான் அதிகம். அப்படி ஈகோனால் நம்ம இந்த வேலைலாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நம்மளால் ஒதுக்கப்பட்ட ஒரு வேலை தான். கருவறைக்குள்ளே நம்ம போய் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மறந்துட்டு நம்ம வேற ஒரு வேலையை பார்க்க போனதனுடைய விளைவு இன்றைக்கி கோயில்களே நம்முடையது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி அறுபடை வீடுகளில் முருகனை போய் நம்ம வழிபட போகும்போது தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த இடத்துல தமிழ் மொழி உச்சரிக்கப்படலை, மாறாக சான்ஸ்கிரிட் உச்சரிக்கப்படுது. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடும்பியோடையும் கோவணத்தோடையும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கம்பை வச்சுட்டு தடியோடு உள்ளே வந்தவங்க, கைவர் போடன் கணவாய் வழியாக வந்தவங்க இன்றைக்கி இந்த தமிழர்களுடைய கோயில்களுக்குள்ள கருவறைக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு நம்முடைய தமிழ் மொழியிலேயே தமிழ் கடவுள் முருகனை பாடாமல் இருக்கும்போது நம்ம பாடாமல் இருக்கோம்ல, நம்ம தமிழில் அர்ச்சனை வேணும்னு கேட்காம இருக்கோம்ல, அதனுடைய விளைவு தான் இவங்கள்லாம் ஆட்டம் போடுறாங்க. வேல்பாரின்னு சொல்லிட்டு ஒரு அழகிய ஒரு புத்தகம், அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய வரிகள்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும். எல்லாமே முருகனை பற்றிய வார்த்தைகளும் அதில் இடம் பிடித்திருக்கும். அதில் வந்து வேல்பாரியாகட்டும் இந்த அவரோட கூட இருக்கக்கூடிய அந்த நண்பனாகட்டும் வள்ளியாகட்டும் இந்த கேரக்டர் எல்லாமே ஒரு குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க எழுத்தாளர். ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனவாதியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் சிந்தனவாதியாக இருக்கட்டும், நல்லா ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை வேள்பாரி அப்படிங்கிற அந்த நாவல் மூலமா நம்மளால் படித்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் முருகனை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. இந்த சேவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்தது, மயில் அப்படிங்கிற ஒரு விடயம் முருகனுக்கு எப்படி துணையாக நின்றது, சேவல்ங்கிறது நெருப்பினுடைய அடையாளம், மயில் அப்படிங்கிறது மலையினுடைய அடையாளம். காலையில் விடிய காலையில் விடிஞ்ச உடனே அந்த சேவல் வந்து அப்படியே சூரியன் வந்து நெருப்பாக மேலே எழும்பி வர்றத பார்த்துட்டு அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சு என்னுடைய நண்பன் ஒருத்தன் உதிக்கிறான் அப்படிங்கிறத நேரில் பார்த்துட்டு அது கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டு தான் மக்களே கண்முழிப்பாங்க. அப்போது சேவல் அப்படிங்கிறது இந்த தமிழனுடைய வாழ்வியல்ல நம்முடைய உறக்கத்திலிருந்து நம்மை விழிப்படைய செய்யக்கூடிய ஒப்பற்ற பணியை செய்யுது. அதற்கு பிறகு அது நெருப்பினுடைய அடையாளம். இன்னொன்று அப்படியே வந்து மயில், மயிலை வாகனமாக கொண்ட முருகன் அப்படின்னு. அப்போ மயில் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். மலை, மலையை வர வைக்கிறதுக்காக இந்த மயில் தோகை விரித்து ஆடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம ஊர் கிராமங்களில் இன்னமும் அப்படி ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். இப்படி பொதிந்து கிடக்கக்கூடிய உண்மைகள் அப்படிங்கிறது வேள்பாரியில் அவருடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஆறுமுக நாவலராகட்டும், இலங்கையில் தொடர்ந்து வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலில் ரொம்ப அழகாக வந்து தமிழில் பாடக்கூடிய நபர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே நேரடியாக இறைவனை போய் சேரும். ஏன்னா அது உண்மையிலேயே தமிழில் உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தைகள், இறைவனுக்கு உகந்த வார்த்தைகள். எது சாமிக்கு கேட்குமோ அந்த மொழியில் அவங்க உச்சரிக்கும் போது அது நிச்சயமாக இறைவனிடத்தில் போய் சேரும். அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர், முருகனை தவிர நான் வேற யாரையுமே பாடமாட்டேன் அப்படின்னு சொன்னவர்.
திருவண்ணாமலை மலை உச்சியில் போய் நின்றுட்டு சிவனே நீ எனக்கு தொந்தரவு கொடுக்குறியான்னு சொல்லி அங்கிருந்து முருகப்பெருமானை தவிர நான் உன்னை பாடுவதாக இல்லைன்னு சொல்லி குதிச்சார். ஆனால் அவங்கள எப்படி இந்த பார்ப்பனர்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அவர் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மேலேருந்து கீழே விழுந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து சிவபெருமான் மீது கொண்ட பற்று ஒரு புறம், ஆனால் முருகப்பெருமான் மீது அளப்பற்ற அன்பு கொண்டவர். முருகனை தான் நான் பாடுவேன், சிவனை நான் பாட மாட்டேன், முருகன் என்னை காப்பாற்றட்டோன்னு சொல்லி மேலேருந்து குதித்த நிகழ்வு இதுதான் உண்மை. அப்போது இங்கே நம்ம எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல மக்களுக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும். நம்ம கும்பிடக்கூடிய மனிதர்களே வந்து இன்றைக்கி சாமியாக போய் நிற்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள்னால் நம்முடைய கும்பிடக்கூடிய கடவுளாகவும் மாறி நிற்கிறாங்க. அப்படி இந்த மண்ணில் வாழ்ந்த மனிதன் தான் இந்த முருகப்பெருமான். அவரால் காதல் வயப்பட்டு நுகரப்பட்ட ஒரு பெண் தான் வள்ளி. அவரால் மணக்கப்பட்ட ஒரு பெண் தான் தெய்வானை. இப்படி தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அவ்வளவு நுட்பமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கையாள தெரிஞ்சவன் வித்தகன். கேரளாவில் சேயோன் அப்படிங்கிற பேரில் முருகனை வழிபடுறாங்க. சீனாவில் வியத்து யோத்தியன் பூசான், நம்ம பூசாரின்னு சொல்கிறோம்ல, அவங்களுடைய மொழிக்கு நாக்குக்கு பெறலக்கூடிய வகையில் முருகனை பூசான் அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள். ஜப்பானில் இடாத்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி முருகனை வழிபடுறாங்க. கொரியாவில் விதாசேயோன் அப்படிங்கிற பேரிலையும், மங்கோலியாவில் அரவிந்த் கோயோர்நூத் அப்படிங்கிற பேர்லையும் வழிபடுறாங்க. தாய்லாந்தில் நம்முடைய முருகனை தமிழனை அழகனை பிராவாத் போதிசத்வா அப்படிங்கிற பேரில் வழிபடுறாங்க. திபத்தில் தோன்ட்ரக் அப்படிங்கிற பேர்லையும், வியட்நாமில் வித்தா போதத் அப்படிங்கிற பேர்லையும் முருகனை வழிபடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பண்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் ஆறுமுகத்தோன் அழகிய தமிழ் மகனை நம்ம ஜெயந்திநாதர் அப்படிங்கிற வடமொழி சொல்லும் மூலியமாகவும் சுப்பிரமணியன் பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு தெரிகிறோம். அப்போது இதெல்லாம் தவறுன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள் என்னைக்கு உணர்கிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையிலேயே இந்த சூரபத்மனை வதம் செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வு, நம்மளால் அழிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வுன்னு ஒன்று இருக்குது. நம்முடைய வரலாற்று சிதைவையும் பண்பாட்டு சிதைவையும் கலாச்சார சிதைவுகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கு அடிமையாகி போயிட்டே இருக்கோம். தமிழர்கள் வெளிப்படைய வேண்டிய நாள் அப்படிங்கிறது நெருங்கிக்கிட்டே இருக்குது. கார்த்திகை மாதத்தில் எப்படி வந்து அகல் விளக்குகள் கொளுத்தி வீட்டை வந்து நம்ம புனிதப்படுத்துவோமோ, ஒளி நயமாக இந்த வீட்டை மாற்றுவோமோ, கோயிலையும் நம்ம கோயிலுங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுங்களே, தலைவன் வீட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அந்த கோயில் அப்படின்னு, கோனா தலைவன், இடம்னா வீட்டு இருக்கும் இடம் அப்படின்னு. அப்போ தலைவன் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அங்கே பாடசாலையாக இருந்தது, மருத்துவம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தது, பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கக்கூடிய எல்லா